हाय फ्रेंड्स इनके वंदु पाल वच्चे मिल्क मलाई लड्डू अदान इनके रेडी पनीर का अभी वांगा ये पड़ी पन्नर दे येना ना पुरुल वेनो नमक के तो कोई का पन्नी पन्नी ला रंबा लेट ला आगा दे ये पड़ी पन्नर दे वीडियो कुला पे पाकला अतः कहना है इंगे पुरुल लीटर पाल ऐड करें நல்ல அடி கனமான கடாயை எடுத்துக்கங்க இல்லனா நான் ஸ்டிக் இருந்துச்சுனா நான் ஸ்டிக் நீங்க எடுத்துக்கங்க நான் நல்ல அடி கனமான இரும்பு கடாய் தான் எடுத்துக்கறேன் இப்போ இதல ফুল ஃபேட் மில்கா பாத்து எடுத்துக்கங்க அப்பதான் நம்மளோட இந்த மலாய் லட்டு வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இப்போ இத 1 லிட்டர் பால் நல்ல கொதிக்க ஆரம்பிக்கட்டும் பாருங்க நம்மளோட பால் இங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது மாதிரி இடல இடல கலரி குடுத்துறீங்க என்ன இந்த ஆடு வந்து இப்படி நிக்க கூடாது அதே சமயத்துல அடியில அடியும் பிடிக்க கூடாது அதனால நடுவுல நடுவுல இப்படி கலரி குடுத்துறீங்க இப்ப பால் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இது வந்து 1/2 லிட்டர் நான் சேர்த்துக்கிறது 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் வர வரைக்கும் இது நல்லா கொதிக்க வச்சிருவோம் மீடியம் ஃப்ளேம்லயும் ফুল ஃப்ளேம்லயும் வெச்சி வெச்சி மாத்தி மாத்தி இது நல்லா பாதி அளவுக்கு ஆக வச்சி எடுத்துறலாம் பாருங்க நான் ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சேன் இந்த மாதிரி சைடுல இருக்கிற ஆடை எல்லாம் எடுத்து எடுத்து விட்டுடுங்க அடியிலே நல்லா கொஞ்சம் இலக்கி கொடுங்க நமக்கு அடியிலே பிடிக்க கூடாது அதே சமயத்துல ஆடையும் வராத அளவுக்கு சைடுல இருந்து எடுத்து இப்படி எடுத்து எடுத்து விடுங்க இது பாதி அளவுக்கு ஆயிடுச்சு நம்ம சேர்த்த பால் இந்த அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் நான் அதல பிழிஞ்சுக்கறேன் பால் எல்லாம் திரிஞ்சு போகாது இது பிழியறதுனால இன்னும் கொஞ்சம் கூட நல்ல கலரி கொடுத்துட்டே இருக்கலாம் பாருங்க நம்மளோட பால் நல்லாவே வத்தி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் சக்கரை சேர்த்துக்கறேன் நல்ல கலரி கொடுத்துட்டே இருங்க அடிக்கடி நானும் அடிக்கடி கலரி கொடுத்துட்டே இருக்கறேன் நான் இந்த அளவுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு தான் நான் சக்கரை சேர்த்துக்கறேன் இந்த ஸ்டேஜ் சக்கரை சேர்த்துட்டோம்னா சக்கரை நல்லா வந்து கரஞ்சிரும் பொதுவா மலாய் லட்டுன்றது பன்னீர் வெச்சு பண்ணுவாங்க ஆனா நான் இன்னைக்கு ஃபுல்லா பால் வெச்சு பண்ணலாம்ன்றதுக்காக தான் பால்ல பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஸ்டேஜ்ல நெய் சேர்த்துக்கங்க ஸ்டவ் வந்து சிம்ல வெச்சுக்கங்க ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து கடாயில ஒட்டாம வரும் இப்ப நான் அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கறேன் ஒரு ஸ்பூன் மட்டும் தான் நெய் சேர்த்திருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இவ்வளவு நேரம் நான் ஹை ஃப்ளேம்ல வச்சிருந்தேன் இப்போ நான் சிம்முக்கு மாத்திட்டேன் இனி சிம்ல வச்சு செஞ்சுக்கங்க அப்ப நமக்கு அடியில பிடிக்காம இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல நான் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் எப்படி நல்லா பொடி பண்றன்றது நான் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் அந்த வீடியோவும் பாருங்க ஏலக்காவை நல்லா நைஸா பொடி பண்ணிரலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஏலக்காய் சேர்க்கும் போது நம்மளோட லட்டு ஒரு நல்ல ஒரு வாசம் கிடைக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு அரை கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கேன் அதையும் சேர்த்துறேன் பால் பவுடரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த கப்புக்கு தான் சக்கரையும் பால் பவுடரும் நான் அரை அரை கப் எடுத்தேன் அப்படினா உங்களுக்கு ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் வரும் அந்த அளவுக்கு தான் சக்கரையும் நான் சேர்த்துக்கிறேன் அளவுக்காக நான் சொன்னேன் உங்களுக்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுடுங்க இப்போவே நம்மளோட லட்டுனோட கலர் கொஞ்சம் மாறிடுச்சு பியூர் ஒயிட் பால் சேர்த்திருந்தோம் பாருங்க கலர் ஒரு நல்ல கலர் வந்திருக்குது பாருங்க இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்க இப்போ நான் எடுத்துக்கிற இந்த ரேஷியோ கரெக்ட்டா எடுத்தீங்கன்னா 1 லிட்டர் ফুল ஃபேட் மில்க் 6 கப் அளவுக்கு பால் பவுடர் 6 கப் அளவுக்கு sugar நான் ஒரு அரை கப் நார்மல் ஸ்பூன்ல தாங்க எடுத்த பெரிய ஸ்பூன்ல கிடையாது சாரி 6 ஸ்பூன் பால் பவுடர் 6 ஸ்பூன் சக்கரை ஆறு கப்பு கிடையாது இந்த அளவுக்கு ரேஷியோல நீங்க எடுத்தீங்கன்னா நம்மளோட மலாய் லட்டு நல்ல பெர்ஃபெக்ட்டா கரெக்ட்டா கிடைக்கும் அடி கனமான கடாயா எடுத்துக்கங்க இல்ல நான் ஸ்டிக் கடாயா எடுத்துக்கங்க கரெக்ட்டா வருங்க பாருங்க இந்த அளவுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இவ்வளவுதான் இப்போ இதே கடாயில தான் நான் வைக்க போறேன் இது தட்டுக்கெல்லாம் மாத்த போறது கிடையாது ஏன்னா இந்த கடாயில இருக்கிற சூட்ல இன்னும் கொஞ்சம் இது நல்லாவே ரெடி ஆயிடும் அதுக்காக தான் இப்போ இத நல்லா இப்படி பரத்தி விட்டுறேன் எல்லா பக்கமும் ஆவற மாதிரி இது நல்லா இப்படி பரத்திரலாம் இந்த மாதிரி பரத்தி வச்சிருங்க ஸ்டவ் இப்ப ஆஃப் பண்ணிரலாம் இப்படியே அதை நல்லாவே ஆற வச்சிருவோம் இப்ப இந்த கடாயினோட ஹீட்ல அது ஃபுல்லா ரெடி ஆயிடும் நான் இப்ப இப்படியே தான் விட போறேன் நல்லா ஆறனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்க இது நல்லாவே ஆறிடுச்சு நான் ஒரு வேலையா இருந்துட்டேன் அதனால ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நல்லா ஆறிடுச்சு இது இப்ப இத சைடுல இப்படி எடுத்துருங்க எடுத்தீங்கன்னா எல்லாமே ஈஸியா வந்துரும் இந்தமாரி ஃபுல்லுமே எடுத்துறலாம் அத இந்தமாரி ஃபுல்லா எடுத்துட்டு இப்போ நம்ம இத உருண்டை புடிச்சிரலாம் நான் இந்த மாதிரி கொஞ்சமா கையில நெய் தடவிக்கிறேன் நெய் தடவிட்டு இந்த
நம்ம வேணுங்கிற ஷேப்புக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். நான் கொஞ்சமாக இங்கே பாதாம் எடுத்து வச்சுருக்கிறேன். நமக்கு விருப்பமான நட்ஸு இது வேணும்னு அவசியம் கிடையாது, சும்மா ஒரு டெக்கரேட்டுக்காக தான் நான் இது வச்சுருக்கிறேன். நான் கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பாதாமை இது வில வச்சிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாத்தையுமே உருட்டி எடுத்துடலாம். நம்மளோட இங்கே மலாய் லட்டு சூப்பராக இங்கே ரெடி ஆயிடுச்சு. இவ்வளவுதாங்க. இது மாதிரி நான் எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துடுறேன். சைஸ் வந்து நம்ம இஷ்டம்தான், நமக்கு வேணுங்கிற சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி நான் எல்லாமே உருட்டி எடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் பாருங்க, நம்மளோட மில்க் மலாய் லட்டு இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே நான் ஒரு லிட்டர் மில்க் எடுத்ததில் எனக்கு வந்து 12 லட்டு வந்துருச்சு. நான் ஒன்று சாப்பிட்டுட்டேங்க, டேஸ்ட்டுனால தாங்க முடியல, அதனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, பொறுக்க முடியல, அதனால் நான் சாப்பிட்டுட்டேன். இப்போ இதனோட சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு. இது அந்த அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கு, டேஸ்ட் செம்மையாக இருக்கும் நம்ம பால்லே பண்ணதுனால. இந்த லட்டுவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டு இந்த லட்டு உங்களோட ரிலேஷனு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஞாபகமாக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.